வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல இருந்தே சிஏ படிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஏகேஎஸ் கிருஷ்ணன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை பத்தி தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சிஏக்கு கைடன்ஸே இல்லாம இருக்காங்க. நல்ல நல்ல படிக்கிற பசங்கலாம் சயின்ஸ் அப்படின்ற குரூப்குள்ள போயிட்டு அவங்க காமர்ஸ்க்கு வந்தாதான், நல்லா படிக்கிற பசங்க வந்தாதான் சிஎஸ் நிறைய பேர் உருவாக முடியும். ஸோ அவங்களுக்கு இதை பத்தி நிறைய அவேர்னஸே இல்லாம இருக்கு. ஸோ தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸு சிஏ படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல சிஏ கோச்சிங் சென்டர் கிடையாது. ஸோ சிஏ கோச்சிங் சென்டர் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு யூனிவர்சிட்டியோ காலேஜோ கிடையாது, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது சொல்லித்தரத்துக்கு. நீங்கள் ஆப்வியஸ்லி ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற கோச்சிங் சென்டர் போகலாம், ஆர் ஐசிஏல எஸ்ஏஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் இருக்குது, அதுக்கு போகலாம். ஸோ அந்த ஐசிஏ எஸ்ஏஆர்சியே பார்த்தீங்கன்னா நகரப்புறத்தில் தான் இருக்குது, கிராமப்புறத்தில் கிடையாது. ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் மூவ் ஆகி தான் ஆகணும். ரெண்டாவது காரணம் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேஃப்டி அந்த மாதிரி ஆர் காசு நிறையா செலவாகும். ஃபினான்ஷியலாக ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் காசு நிறையா செலவாகும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்துட்டு யோசிக்கிறாங்க, என் பொண்ணுக்கு சேஃப்டி இருக்குமா, நான் வெளியூர் காமிச்சா, ஆர் என் பையனை நான் அனுப்புகிறேன் அவன் கெட்டு போயிடுவானோ, அவனுக்கு சாப்பாடு சரியில்லாமல் இருக்கும், வயிறு கெட்டு போயிடும், ஆர் அவனோட பழக்க வழக்கங்கள் மாறிடும், கெட்டு போயிடுவானோன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க அனுப்புறதில்லை. ஆனால் பசங்க நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காக தான் நான் வந்து டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனு வீடியோ கிளாஸஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு நல்லா தானே புரியுது, அதில் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. ஸோ நீங்கள் நேரில் படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும்னா உடனே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போய்கிட்டு இருக்கோம், இதே நம்பர் தான் எங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் வாட்ஸ்அப் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக எங்கிட்டயே டவுட் கிளாரிஃபை கேட்கலாம், உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் வெக்கமே பட தேவை இருக்காது. உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஒரு செட் ஆஃப் பேட்ச் இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். அது தவிர நீங்கள் தனியாகவும் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுப்போம் நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளாஸஸ் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் வரும். அந்த வீடியோ கிளாஸஸை நீங்கள் குறிப்பிட்ட டைம்குள்ளே பார்த்து முடிக்கணும். குறிப்பிட்ட டைம்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4-6 மாதம் டைம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு நாங்கள் இப்போ எந்த பேட்ச் நீங்கள் சேர்றீங்கன்றது பொறுத்துக்கு, எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, மே 22 நவம்பர் 22 எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டைம் சொல்லுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அப்போ நீங்கள் கொடுக்குற டைம் உங்களுக்கு பத்தாதுன்ற பட்சத்தில் உங்களுக்காக கஸ்டமைஸ்டாக ஒரு டைம் கொடுப்போம். ஸோ அந்த டைமிங்கில் அந்த வீடியோ கிளாஸ் நீங்கள் பார்த்து முடிக்கணும். அப்படி பார்த்து முடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். அடுத்தது சார், நீங்கள் அப்போது ஜூமில் லைவாக ரிவிஷன் எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜூம்லேயும் லைவாக ரிவிஷன் எடுப்போம். ஃபேஸ் டு ஃபேஸ் எடுப்பீங்களான்னு கேட்டால், இப்போது இந்த டிசைன் பண்ண விஷயத்துக்கு நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்க ஆரம்பித்தா பசங்களுக்கு அவங்களே அறியாமல், சார் அந்த பையன் ஃபேஸ் டு ஃபேஸில் வரான், நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸில் இல்லைன்னு ஒரு வருத்தம் வருது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட நான் அவனுக்குமே ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கிறது இல்லை, அவன் அவன் வீட்டிலேருந்து தான் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட்டு டெஸ்ட்லாம் எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப்ஸ் அனுப்புவோம், நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ரிப்பீட் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே உட்காந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க முடியும். நீங்கள் அடுத்தது என்ன கேட்பீங்க, சார் நீங்கள் ஃபவுண்டேஷன் இப்படி பண்ணுவீங்க, திடீர்னு கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டருக்கு நேரில் வாங்கினா என்ன சொல்லுறது? கிடையாது, நாங்கள் இந்த இதை லான்ச் பண்ணுறது, இந்த டிசைனை லான்ச் பண்ணுறது காரணமே யாருமே இங்கே வர தேவையில்லை. அவங்கவுங்க வீட்டிலிருந்து கருடா சௌக்கியமான ஒரு பாட்டு இருக்கும்ல, அவரவர் இருக்கு மனத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே, அது மாதிரி அவங்கவுங்க வீட்லேயே உட்காந்துட்டு நல்லா படிக்கலாம். அது சார் அப்போ எப்படி மானிட்டர் பண்ணுறது? இதில் ஒரு விஷயம் இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்றதை மானிட்டர் பண்ணணும். பசங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் பசங்களை உடனே எங்களுக்கு மெசேஜ் பண்ணி டவுட்டை கேட்க சொல்லணும். சில டைம் வெக்கப்படுவாங்க, அப்படி வெக்கப்படுறதுனா பேரண்ட்ஸே ஃபோன் பண்ணி, சார் என் பையன் வெக்கப்படுறான், தயவு செய்து அவங்க கூட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துவோம், மந்த்லி ஒன்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, பட் நடத்திடுவோம் கண்டிப்பாக. எவ்ரி மந்த் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துவோம். அண்ட் என்னை வந்து நேரில் வந்து பேரண்ட்ஸ் பார்க்கலாம், எங்கள் சென்னையில் வந்து நேரில் பார்க்கலாம், என் வீட்டில் வந்து பார்க்கலாம், ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை கவலையே படக்கூடாது. சி கொஞ்சம் கேல்குலேட்டட் ரிஸ்க். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சார் எனக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன், எனக்கு வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் ஃபீஸ் கட்டி நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ ஸ்மால் அமௌண்ட்டில் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், அது எனக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் மீதி அமௌண்ட் நான் கட்டுறேன் அப்படின்னா கூட ஓகே. அந்த ஏன்னா எனக்கு இந்த ஃபீச்சரை டெவலப் பண்ணணும்னு ஆசை, இந்த ஆன்லைன் கிளாஸு இந்த வீட்டில் உட்காந்து படிக்கிறத டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஆசை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்குள்ள ஃபவுண்டேஷன் அதை விட்டுடுங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபீஸை கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, சார் ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு ஒரு இன்டரும் ஆன்லைன் கிளாஸஸ், இன்டர் முடிச்சதுக்கு ஒரு ஃபைனலும் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ரெடியாக இருக்கும், இது என்னோட வாக்குறுதி. நீங்கள் இங்கே நேரில் வான்னு நான் கூப்பிடவே மாட்டேன்,
நேரில் ஒருத்தர் வந்தால் கூட நான் சொல்லுவேன், இல்லைப்பா நீயும் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிவிடு, ஏன்னா அவங்களாம் உன்னை பார்த்து பராமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் உனக்கும் ஒரே மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் டவுட் கிளாரிஃபை பண்ணுறது நேரில் வரணும்னா பரவாயில்ல சார், எனக்கு நாலஞ்சு டவுட் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் சொன்னால் சம்டைம்ஸ் புரிய மாட்டேங்குது நேரில், பட் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், எழுதி அனுப்புகிறோம், எல்லாமே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ பாருங்கள், வாட் ஸ்டூடெண்ட்ஸே அபவுட் ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் லெட்ஸ் பாஸ் ஏ ஃபீட்பேக் அப்படின்னா நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் வரும், அவங்கலாம் லைவாக அட்டன் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், காசு கொடுத்தாலும் கூட்டு வரல, இன்ஃபேக்ட் அவள் தான் காசு கொடுத்து ஹேட் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பாருங்கள், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது தயவு செய்து இந்த வீட்டில் உட்கார்ந்தே சிஏ படிக்கிற இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கூல் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டு படிக்கலாம். இப்போ அடுத்தது ஆர்டிகல் ஷிப்புக்கு நாங்கள் மூவ் பண்ண வேண்டியிருக்குமே, இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு நான் வந்து சென்னையில் தான் ஆர்டிகல் ஷிப்பை ரெஃபர் பண்ணுறது. பட் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன்லையோ இல்லைனா இன்டர்லையோ சொல்லிட்டீங்கன்னா, சார் எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஃபேமை இங்கே எனக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற பசங்க கிட்டே கேட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஸோ அங்கே இருக்கிற பசங்க கிட்டே கேட்டு அங்கே எங்கே ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க அங்கே என்ன ஃபேர்ம்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்து, உங்கள் ஊர் போட்டியே உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஃபேர்ம்ஸ் எங்கே இருக்குன்றத பார்த்து, அவங்களெல்லாம் யார் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்க கூட உங்களை சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த வீடியோஸை பிரபலப்படுத்துறது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சிஏவை தமிழில் சொல்லி பிரபலப்படுத்துறது, ஒத்த ஆள் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்கறது இல்லை, அகாடமி ஜாயின் பண்ணுன்னு தான் சொல்கிறது, நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி சிஏ படிக்கணும், டேரக்ட் என்ட்ரி எப்படி படிக்கணும், ஃபவுண்டேஷன் எப்படி படிக்கணும், அதுவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த சேனலை எல்லாருக்கும் ஒரு வீடியோஸை மட்டும் அனுப்பாமல் இந்த சேனலையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.